விஜய் டிவியில் ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியின் மூலமாக மக்கள் மத்தியில் பிரபலமானவங்க தான் பாடகர்களான செந்தில் மற்றும் ராஜலட்சுமி. இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா சினிமா பாடல்களில் நிறையவே வந்து பாடியிருக்காங்க. சினிமா பாடல்களுக்கு மட்டும் வந்து இவங்க புகழ் பெற்றவங்க கிடையாது, முக்கியமாக இவங்க அதிகமான அளவில் நிறைய கிராமிய பாடல்களையும் வந்து பாடியிருக்காங்க. கிராமிய பாடல்கள் மூலமாக மக்கள் மத்தியில் ரொம்பவே ஒரு பிரபலமான நபர்களாக வளம் வந்துட்டுருந்தவங்க தான் செந்தில் மற்றும் ராஜலட்சுமி. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியிலும் கிராமிய பாடல்களை பாடி ஏராளமான ரசிகர்களையும் குவிச்சிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லியாகணும். இப்படிப்பட்ட புகழ் பெற்ற இவங்க ரெண்டு பேரும் மேலே வந்து பார்த்திங்கன்னா கிராமிய பாடகியான மதுரமல்லி ஒரு புகார் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதாவது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எழுதி பாடின ஒரு பாடலை ராஜலட்சுமி ஒரு மேடை கச்சேரியில் வந்து பாடும்போது அந்த பாடலை, அதாவது மதுரமலியினுடைய பாடலை வந்து ராஜலட்சுமி பாடிட்டு அந்த பாடலை ராஜலட்சுமியினுடைய தங்கை பாடியதாக அந்த மேடையில் குறிப்பிட்டிருக்கிறதாக மதுரமல்லி ஒரு வீடியோவில் கதறி அழுது பேசியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து அந்த சம்பவத்துக்கு பிறகு வந்து சில நாட்களாகவே மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டிருந்த மதுரமல்லி வந்து பார்த்திங்கன்னா உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அதற்கு பிறகு தீவிர சிகிச்சைக்கு பிறகு வந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தாங்க. இந்த ஒரு சம்பவத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மதுரமலியினுடைய கணவர் வந்து ஒரு மிகப்பெரிய மன வருத்தத்துக்கும் ஆளாகியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக வந்து பரவிட்டிருந்தது. அதற்கு பிறகு இந்த ஒரு விஷயத்திற்கு விளக்கம் கொடுத்துருக்கக்கூடிய ராஜலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எங்களுக்கு எங்களை பிடிக்காத சில நபர்கள் வந்து அந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னும், அதோட ரா வீடியோ என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோல ராஜலட்சுமி வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மதுரமலியினுடைய பெயரை வந்து குறிப்பிடல. மேலும் அந்த பாடலை வந்து வேற ஒருத்தவங்க பாடினாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, அவங்களுடைய தங்கை பாடினதாகவோ இல்லை மற்றவங்க இன்னார் தான் பாடினாங்க அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு பெயரையும் அவங்க குறிப்பிடலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பத்திருங்க. உடனுக்குடன் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.